In this video, we will solve LeetCode questions. Basic join section. First question, replace employee ID with the unique identifier. We have two tables. First, employees table. This is employee ID and name. ID is the primary key. Then, employee union table. Employee ID and over employee ID and unique ID. We question write a solution to show the unique ID of each user. If a user does not have a unique ID, replace just show null. Over employee yoda unique ID yom vende venum solittu sollirukanga. So in the table la employee ID irukku, in the table la employee ID irukku. Idha vechi join panni the unique ID nama edukano. But ora edavadhu employee ku vende unique ID illa appadina null nu solittu kaatunga appdin solittu sollirukanga. So idha sample input data employees table ku employee unique ku expected output vende idha. So ipo paathina in the employee ID ரெண்டுத்துக்கும் common. So இதை வச்சு நம்ம join பண்ணோம். இப்போ 3 11 90 இது இந்த மூணு பேருக்கான டேட்டா வந்து இந்த டேபிள்ல இருக்கு. ஸோ அதோட யூனிக் ஐடியை வந்து நம்ம எடுக்க முடியும் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேற்கு வந்து மேரோட எம்ப்ளாயி ஐடி வந்து 11. ஸோ 11க்கு வந்து யூனிக் ஐடி வந்து 2. ஸோ மேரோட எம்ப்ளாயி ஐடி யூனிக் ஐடி வந்து 2. அதே மாதிரி வின்ஸ்டனோட எம்ப்ளாயி ஐடி 90. ஸோ 90க்கு நேராக யூனிக் ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. So Winston oda unique ID 3. Adhe mari Jonathan vandu employee ID 3. So employee ID 3 oda unique ID enadhu 1. So Jonathan oda unique ID vandu 1. But Alice ku Bob ku inda 1 and 7 pathina and ID vandu employee ID inda table la illa. So adanal unique ID vandu nama null nu solittu kodukanum. Ipo idhukku eppadi query edranu paakalam. உங்களுக்கு joins பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ரெண்டு வீடியோ டீடைலா joins பத்தி போட்டுருக்கோம் நம்ம சேனல்ல. நீங்க அத first பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம query எழுதலாம். நான் இங்க வந்து MS SQL Server choose பண்ணிருக்கேன். Okay. Select from first employees table la நான் இந்த employees table க்கு ஒரு alias name கொடுக்கிறேன் E அப்படினு சொல்லிட்டு. சோ alias name கொடுத்தீங்கனா இப்போ நம்ம ரெண்டு டேபிளுக்கும் காமனான ஃபீல்ட் ரெஃபர் பண்ணும்போது இப்போ இந்த டேபிளையும் ஐடி இருக்கு, இந்த டேபிளையும் ஐடி இருக்கு. So நம்ம ரெஃபர் பண்ணும்போது நம்ம அந்த டேபிள் நேம் எந்த டேபிள்ல இருக்க ஐடி காலம நான் ரெஃபர் பண்றோம் அப்படினு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்கணும். ஒண்ணு employees.id இல்ல employee_uni.id அப்படினு சொல்லிட்டு நான் full டேபிள் நேமையும் கொடுத்து டாட் அந்த காலம் நேம் கொடுக்கணும். பட் அப்படி கொடுக்கிறது ஒவ்வொரு வாட்டியும் அந்த full டேபிள் நேம் கொடுக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படினா நம்ம இந்த மாதிரி alias name கொடுத்துறலாம். சோ இப்போ நான் employees e அப்படினு கொடுத்ததனால இப்போ நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த காலம ரெஃபர் பண்ணும்போது e.id e.name ன்னு ரெஃபர் பண்ணா போதும். employees.id employees.name ன்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ண தேவல. சோ அதுக்கு தான் இந்த alias. சோ e join employee uni இதுக்கு ஒரு alias name கொடுக்கிறேன் e ன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரெண்டு டேபிளையும் join பண்ணும்போது நம்ம related column வச்சு join பண்ணனும். இந்த ரெண்டு டேபிளுக்கு related column என்னது id. So on எந்த கண்டிஷன் வச்சு இந்த ரெண்டு டேபிளையும் நம்ம join பண்றோம். e.id is equal to eu.id. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க? unique id-யும் name-ம் கேக்குறாங்க. So eu uni table-ல இருந்து unique id comma employee table and the name. இப்போ நான் இங்க join கொடுத்திருக்கேன். இப்போ எனக்கு answer தப்பா வரும். நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் காட்றேன். wrong answer காட்டுது. ஏன் அப்படினு பார்த்தோம்னா okay expected output வந்து இது. பட் நம்மளோட output என்ன வந்திருக்கு அப்படினா வெறும் 231 மட்டும் வந்திருக்கு. 231 மட்டும் வந்திருக்கு. இந்த அலிஸ் பாப்கான டேட்டா நமக்கு வரல. ஏன் அப்படினா நம்ம இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணும்போது ரெண்டு டேபிளுக்கும் காமனான ஃபீல்ட்ஸ் மட்டும் தான் வரும். காமனான ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் வரும். இப்போ இந்த டேபிள்ல ஐடி யோட நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ 1193 வந்து இந்த டேபிள்ல இருக்கு. சோ ரெண்டு இந்த மூணு ரெக்கார்ட் தான் வந்து இந்த ரெண்டு டேபிளுக்கும் காமனான ரெக்கார்ட்ஸ். சோ இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணும்போது ரெண்டு டேபிளுக்குமான காமனான ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு ஆன்சர்ல வரும். So நமக்கு இந்த டேபிள்ல இருக்க எல்லா டேட்டாவும் வேணும். ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்க எல்லா டேட்டாவும் வேணும். ஈவன் இந்த செகண்ட் டேபிள்ல அந்த டேட்டா இல்லனா கூட இந்த ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்க டேட்டா நமக்கு வேணும் அப்படினா லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணனும். சோ ஜாயின்க்கு பதிலா லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்றேன். இப்போ லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணனா இப்போ இந்த இல்லாத ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து நமக்கு டேட்டா செகண்ட் டேபிள் வந்து நல்லுன்னு சொல்லிட்டு வரும். இப்போ யூனிக் ஐடி வந்து இந்த டேபிளில் இல்லை இல்லையா, இந்த 17க்கான எம்ப்ளாயி ஐடிஸ் இந்த டேபிளில் இல்லை. ஸோ அதனால் யூனிக் ஐடி வந்து நல்லுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ரெக்கார்டுக்கும் பாப்புலேட் ஆகும் லெஃப்ட் ஜாயின் கொடுக்கும்போது. இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஆன்சர் அக்செப்டட்னு வந்துடுச்சு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட அவுட்புட்டும் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ப்ராடக்ட் சேல்ஸ் அனாலிசிஸ். ஓகே, நம்மக்கிட்ட சேல்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் சேல் ஐடி இயர் இந்த ரெண்டு காம்பினேஷன் தான், சேல் ஐடியும் இயரும் ப்ரைமரி கீ. ப்ராடக்ட் ஐடி இஸ் அ ஃபாரின் கீ. ரெஃபரன்ஸ் காலம் டு ப்ராடக்ட் டேபிள். இந்த ப்ராடக்ட் டேபிள்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ராடக்ட் டேபிளில் ப்ராடக்ட் ஐடி வந்து ப்ரைமரி கீ, அதை தான் வந்து நம்ம இங்கே ஃபாரின் கீயாக ரெஃபர் பண்ணியிருக்கோம். அப்புறம் குவான்டிட்டி ப்ரைஸ் இருக்குது. ஈச் ரோ ஆஃப் திஸ் டேபிள் ஷோ அ சேல் ஆன் த ப்ராடக்ட் ஐடி இன் அ சர்டன் இயர். இந்த டேபிளில் இருக்க ஒவ்வொரு ரெக்கார்டும் ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கும் அந்த பர்டிகுலர் இயரில் ஒவ்வொரு சேலுக்கும் என்ன ப்ரைஸ் அந்த டீட்டெயில்ஸ் வந்து காட்டுது. இந்த ப்ராடக்ட் டேபிளில் ப்ராடக்ட் ஐடி தான் ப்ரைமரி கீ, அந்த ப்ராடக்டோட ப்ராடக்ட் நேம் இந்த காலமில் இருக்குது. நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரைட் அ சொல்யூஷன் டு ரிப்போர்ட் த ப்ராடக்ட் நேம், இயர், ப்ரைஸ் அண்ட் சேல் ஐடி இன் த சேல்ஸ் டேபிள். ரிட்டர்ன் த ரிசல்ட் டேபிள் இன் எனி ஆர்டர். சரி, நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ப்ராடக்ட் நேமு, இயரு, ப்ரைஸ், சேல் ஐடி கேட்குறாங்க. ஸோ இயர், ப்ரைஸ், சேல் ஐடி இது மூணுமே இந்த டேபிளில் இருக்குது. ப்ராடக்ட் நேம் வந்து இந்த டேபிளில் இருக்குது. ஸோ நம்ம ப்ராடக்ட் நேமை வந்து இந்த டேபிள்லேருந்து நம்ம எடுக்கணும். எதை வச்சு எடுப்போம் அப்படின்னா, ப்ராடக்ட் ஐடி தான் வந்து ரிலேட்டட் காலம். ஸோ ப்ராடக்ட் ஐடி வச்சு ஜாயின் பண்ணி இந்த ப்ராடக்ட் நேமை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு சேல் ஐடிக்கும் வந்து எடுக்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ query எழுதலாம். செலக்ட் ஃப்ரம். ஸோ ஒவ்வொரு சேல் ஐடிக்கும் எடுக்க சொல்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த டேபிளை கொடுக்கலாம். சேல்ஸ், இதுக்கு ஒரு அலியாஸ் நேம் கொடுக்குறேன் எஸ்ன்னு சொல்லிட்டு. ஜாயின் ப்ராடக்ட் பி ஆன் எஸ் டாட் ப்ராடக்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு பி டாட் ப்ராடக்ட் ஐடி. நமக்கு என்ன கேட்குறாங்க, ப்ராடக்ட் நேமு, இயர், price, sale ID. இன்னும் ஆல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ சாம்பிள் இன்புட் டேட்டா இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேல் ஐடிக்கும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சேல் ஐடிக்கு ப்ராடக்ட் ஐடி வந்து 100. ஸோ 100 வந்து ப்ராடக்ட் நேம் வந்து நோக்கியா. ஸோ நோக்கியா 2008 5000 வந்திருக்கு. அடுத்தது வந்து அடுத்த சேல் ஐடிக்கு மறுபடியும் 100 தான். ஸோ நோக்கியா 2009 5000. அடுத்த ப்ராடக்ட் ஐடி சேல் ஐடி வந்து 7, அதோட ப்ராடக்ட் ஐடி வந்து 200. ஸோ ஆப்பிள் 2011 9000 ஆன்சரில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கும் வேணும். நான் இதை ரன் பண்ணுறேன். wrong answer. ஓகே, அவுட்புட்டில் வந்து ப்ராடக்ட் நேம், இயர், ப்ரைஸ் தான் கேட்குது. நம்ம சேல் ஐடியும் கொடுத்துருக்கோம். ஸோ இது தேவையில்ல. ஏதாவது ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கா? இல்லை. ஓகே, அப்படியே ரன் பண்ணுறேன். அக்செப்டட் வந்திருக்கு. நம்மளோட அவுட்புட்டும் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கஸ்டமர் ஹூ விசிட்டட் பட் டிட் நாட் மேக் எனி டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ விசிட்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. விசிட் ஐடி, கஸ்டமர் ஐடி. விசிட் ஐடி இஸ் த காலம் வித் யூனிக் வேல்யூஸ் ஃபார் திஸ் டேபிள். ஸோ விசிட் ஐடி தான் ப்ரைமரி கீ. கஸ்டமர் ஐடி, திஸ் டேபிள் கண்டென்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கஸ்டமர்ஸ் ஹூ விசிட்டட் த மால். ஸோ இந்த மால்க்கு யார் யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ கஸ்டமர் ஐடின்றது ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு யூனிக் ஐடி. ஸோ அவங்க எத்தனை வாட்டி விசிட் பண்ணாலும் விசிட் ஐடி மட்டும் மாறும். விசிட் ஐடி வந்து ப்ரைமரி கீ. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு டேபிள் இருக்குது. அதில் டிரான்சாக்ஷன் ஐடி, விசிட் ஐடி, அமௌண்ட் இருக்குது. Transaction ID is column with unique value for this table. So transaction ID is the primary key. This table contains information about the transactions made during visit ID. So if I am a customer in the mall, the customer ID is a unique ID. Now over what I visit, the visit ID is customer ID. So now over what I visit, I have transactions, purchase in the mall, transaction ID in the table or record create ago. So in the visit ID la vande na indha transaction make pannirken, evlo amount ku make pannirken abindra details vande in the table la irukku. Write a solution. Ipo enna kekkranga na, write a solution to find the IDs of the users who visited without making any transactions and the number of times they made these type of visits. Return the results table sorted in any order. Okay, enna kekkranga na ipo நானே இந்த மால்க்கு ஒரு 3 வாட்டி போயிருக்கேன் அப்படினா, நான் ஒரு வாட்டி மட்டும் purchase பண்ணிருக்கேன், மீதி 2 வாட்டி purchase எதுவும் பண்ணல. சோ அந்த மாதிரி எத்தனை கஸ்டமர் எத்தனை வாட்டி விசிட் பண்ணி எந்த purchaseம் பண்ணாம இருந்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ இந்த sample data பாத்தீங்கன்னா, இதுதான் sample data. இதுல ஒவ்வொரு கஸ்டமரோட ஐடியும் இருக்கு, அங்க ஒவ்வொரு வாட்டி விசிட் பண்ண அந்த விசிட் ஐடி இருக்கு, இந்த transaction tableல transactions இருக்கு. இப்போ இந்த 54 தான் நானுன்னு வெச்சுக்கோங்க. இந்த 54 கஸ்டமர் தான் நான். 3 வாட்டி நான் விசிட் பண்ணிருக்கேன். 5 விசிட் ஐடி 5 7 and 8. சோ நான் எப்ப டிரான்சாக்ஷன் மேக் பண்ணிருக்கேன் அப்படினா 5 7 8 ல 5 மட்டும் தான் டிரான்சாக்ஷன் இருக்கு. சோ நான் 5 விசிட் ஐடி இந்த டைம்ல நான் விசிட் பண்ணும்போது 3 டிரான்சாக்ஷன்ஸ் நான் மேக் பண்ணிருக்கேன் இந்த அமௌண்ட்க்கு. ஆனா நான் 7 8 ஒரு வாட்டி, ரெண்டு வாட்டி, இன்னும் ரெண்டு வாட்டி போயிருக்கேன். 7 8 விசிட்ஸ் போயிருக்கேன். But நான் அப்ப நான் இந்த டிரான்சாக்ஷன் நான் மேக் பண்ணல. அப்பனா எனக்கு 54 கஸ்டமருக்கு ரெண்டு வாட்டி அவங்க எந்த டிரான்சாக்ஷனும் மேக் பண்ணல அப்படின்ற டீடைல்ஸ் எனக்கு வேணும். இப்போ இங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி 54 ரெண்டு வாட்டி விசிட் பண்ணிருக்காங்க, விசிட் பண்ணி எந்த டிரான்சாக்ஷனும் மேக் பண்ணாம இருந்திருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் வேணும். ஓகேவா? அதே மாதிரி 30 பாத்தீங்கன்னா 4 விசிட் ஐடிக்கு எந்த டேட்டாவுமே இல்ல. அதே மாதிரி சோ ஒரு வாட்டி விசிட் பண்ணிருக்காங்க பட் இந்த டிரான்சாக்ஷனும் மேக் பண்ணல. அதே மாதிரி 96 6 விசிட் ஐடி, 6 விசிட் ஐடிக்கு இந்த டிரான்சாக்ஷனும் இல்ல. சோ ஒரு வாட்டி போயிருக்காங்க பட் இந்த டிரான்சாக்ஷனும் மேக் பண்ணல. பட் இதுவே இந்த 1 பாத்தீங்கன்னா 23 கஸ்டமர் ஒரு வாட்டி தான் போயிருக்காங்க பட் ஒரு டிரான்சாக்ஷன் மேக் பண்ணிருக்காங்க. சோ அவங்கள நமக்கு தேவையில்ல. சரி, இப்போ நம்ம இதுக்கு query எழுதலாம். Select from visits இதுக்கு ஒரு alias name v ன்னு கொடுக்கிறேன். join transactions இதுக்கு alias name t ன்னு கொடுக்கிறேன். இந்த ரெண்டு டேபிளுக்கு ஒரு related column என்னது? visit id. on v dot visit id is equal to t dot visit id. ஓகேவா? So என்ன கேக்குறாங்க? கஸ்டமர் ஐடியும் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷனும் கேக்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்றேன். இப்போ நான் நார்மல் இன்னர் ஜாயின் போட்டுருக்கேன். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த கண்டிஷனும் இல்லாம இப்போ எனக்கு என்ன வந்திருக்குன்னா, இன்னர் ஜாயின் கொடுக்கும்போது ரெண்டுக்கும் மேட்ச் ஆகிற காலம்ஸ் மட்டும் வரும். எந்த விசிட் ஐடிலாம் இந்த டேபிள்ல இருக்கோ, ரெண்டு டேபிள்லயும் இருக்கோ, அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் நமக்கு வரும். பாத்தீங்கன்னா 1 2 1 5 அதுக்கான ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு வந்திருக்கும். கரெக்ட்டா? பட் எனக்கு அப்படி வேணாம். யார் விசிட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட டேட்டா எனக்கு தேவையில்ல. யார் விசிட் பண்ணி எந்த டிரான்சாக்ஷனும் மேக் பண்ணாம இருந்திருக்காங்களோ அவங்க டீடைல்ஸ் தான் எனக்கு வேணும். கரெக்ட்டா? சோ விசிட் பண்ணிருக்காங்க ஆனா டிரான்சாக்ஷன் மேக் பண்ணல. சோ டிரான்சாக்ஷன் மேக் பண்ணிருந்தா தான் இந்த டேபிள்ல என்ட்ரி இருக்கும். டிரான்சாக்ஷன் மேக் பண்ணலனா இந்த டேபிள்ல என்ட்ரி இருக்காது. சோ இன்னர் ஜாயின் கொடுத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் மேக் பண்ணிருந்தா மட்டும்தான் அந்த ரெக்கார்ட்ஸ் வரும். கரெக்ட்டா? லெஃப்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா தான் எல்லாமே வரும். டிரான்சாக்ஷன் மேக் பண்ணிருந்தாலும் சரி பண்ணலனாலும் சரி இந்த டேபிள்ல இருக்க டேட்டா எல்லாமே நமக்கு கிடைக்கும். கரெக்ட்டா? சோ லெஃப்ட் ஜாயின் கொடுக்கிறேன். இப்போ ரன் பண்ற மறுபடியும் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு எல்லா விசிட் ஐடியும் வந்திருக்கு. டிரான்சாக்ஷன் மேக் பண்ணலனாலும் எனக்கு அந்த விசிட் ஐடி வந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த 4, 6, 7, 8 எல்லாமே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு என்ன வேணும்னா, எப்போல்லாம் டிரான்சாக்ஷன் மேக் பண்ணலையோ அப்போல்லாம் இந்த டிரான்சாக்ஷன் டேபிள் இருக்க ரெக்கார்ட்ஸு நல்லுன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் தான் எனக்கு வேணும். கரெக்டாக எப்போல்லாம் டிரான்சாக்ஷன் மேக் பண்ணலையோ அந்த ரெக்கார்ட்ஸ் தான் எனக்கு வேணும். ஸோ நான் லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணி வேர் t.visitId இஸ் நல். ஸோ யார் எந்தெந்த விசிட் ஐடியிலலாம் வந்து டிரான்சாக்ஷன் மேக் பண்ணல அப்படின்றத நான் இந்த கண்டிஷன் வச்சு என்னால் வந்து எடுக்க முடியும். ஸோ டிரான்சாக்ஷன் டேபிளில் விசிட் ஐடி நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க டிரான்சாக்ஷன் மேக் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போது எனக்கு தேவையான விசிட் ஐடி வந்துருச்சு. ஓகேவா? நம்மளோட கஸ்டமர் ஐடி என்னென்ன அவுட்புட்டில் இருக்குது? 54, 30, 96 54, 30, 96 இது மூணுமே நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க? கஸ்டமர் ஐடி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கஸ்டமர் ஐடி மட்டும் இங்கே நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கஸ்டமர்ஸ்லாம் விசிட் பண்ணி எந்த டிரான்சாக்ஷனும் மேக் பண்ணல. ஓகேவா? இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ 54 வந்து ஒரு டிரான்சாக்ஷன் மேக் பண்ணியிருக்காங்க, அந்த விசிட் ஐடி நமக்கு வரல பாருங்கள். ஸோ 5 விசிட் ஐடியில் 54 வந்து டிரான்சாக்ஷன் மேக் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே அது இல்லை, ஏன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் டேபிளில் இருக்குது. ஸோ அது நல்லா இல்லை, அதனால் நமக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வரல. ஸோ எப்போ 7, 8 டிரான்சாக்ஷன்ஸில் விசிட்டில் மட்டும் அவங்க டிரான்சாக்ஷன் மேக் பண்ணல, அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நமக்கு இதில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு கஸ்டமர் ஐடி வேணும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு கஸ்டமர் ஐடி மட்டும் வந்திருக்கு. பட் நமக்கு என்ன தேவை? கஸ்டமர் ஐடி ப்ளஸ் எத்தனை வாட்டி இந்த மாதிரி விசிட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு. இப்போது 30 வந்து எனக்கு ஒரு வாட்டி நடந்திருக்கு, 96 ஒரு வாட்டி நடந்திருக்கு, 54 வந்து 2 டைம்ஸ் நடந்திருக்கு. ஸோ கவுண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸில் எனக்கு இந்த கவுண்ட் வேணும். அதை எப்படி எடுக்கிறது? அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ கவுண்ட் ஆஃப் ஸ்டார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ணோம்? குரூப் பை. உங்களுக்கு குரூப் பை அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை பாருங்கள். குரூப் பை கஸ்டமர் ஐடி, அதாவது கஸ்டமர் ஐடியை வச்சு நான் கவுண்ட் எடுக்கிறேன். இந்த குரூப் பை கொடுத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் ஐடி எந்த காலமை வச்சு நான் குரூப் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த காலமை வச்சு எனக்கு கவுண்ட் எடுன்னு நான் சொல்கிறேன். ஸோ 30னா 30ோட கவுண்ட் வந்து 1, 96னா 96ோட கவுண்ட் 1, 54னா 54ோட கவுண்ட் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு தான் இந்த குரூப் பை ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கு அலையாஸ் நேம் வந்து நம்ம கொடுக்கணும். கவுண்ட் நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ், கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ஆஸ் கவுண்ட் நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போது நம்மளோட ஆன்சர் வந்து அக்செப்டட் வந்துருச்சு. செம்ம, நம்ம அவுட்புட் வந்து 31, 54 to 96 1 கரெக்டாக வந்துருச்சு. ரெண்டும் மேட்ச் ஆகிடுச்சு. ஓகே, இன்றைக்கி இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் நெக்ஸ்ட் இன்னும் சில லீட் கோட் கொஸ்டின்ஸை வந்து நான் சால்வ் பண்ணுறேன். நீங்கள் சீக்வலில் பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye bye.